ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ ஸோ இது வந்து ஃப்ளட்டரோட பார்ட் டூ வீடியோ ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் வந்து எல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம் ஸோ சில விஜிட்ஸ் பற்றியெல்லாம் படித்தோம் டெக்ஸ்ட் ரோ காலம் அந்த மாதிரி ஆப் பார் விஜிட் பற்றி படித்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஒரு ஒரு சின்ன டிப் தரேன் ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளட்டர் டாட் டெவ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃப்ளட்டரோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் ஓப்பன் பண்ணி இங்கே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா சாம்பிள் டூட்டோரியல்ஸ் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் யூஸர் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே விஜிட் கேட்டலாக் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன விஜிட்ஸ் இருக்குது ஃப்ளட்டரில் அது எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இங்கே பேசிக்ஸ் கிளிக் பண்ணுவோன்னா இங்கே ஆப் பார் காலம் எல்லாம் படித்தோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஜிட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே நான் சொல்லித்தர முடியாது ஆஃப்கோர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டண்ட் இருக்கோ அதை மட்டும் நான் கவர் பண்ணுறேன் ரிமைனிங்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் என்ன விஜிட் படிக்க போகிறோன்னா பட்டன் படிக்க போகிறோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலம் இருக்கு இல்லையா அது அப்படியே டெலிட் பண்ணிடலாம் ஸோ இந்த பாடி ப்ராப்பர்ட்டிலே நாங்கள் என்னென்ன விஜிட் ஆட் பண்ணுறோமோ நம்ம ஸ்க்ரீனோட பாடியில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ இந்த பாடியில் வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம் சே ஒரு விஜிட் இருக்குது ஃப்ளாட் பட்டன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ஸ்க்ராட்சிலேருந்து எழுதலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பட்டனில் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி இருக்கும் ஏன்னா ஃப்ளட்டர் டூ பாயிண்ட் ஃப்ளட்டர் வேர்ஷன் டூவில் ஃப்ளாட் பட்டன் இன்க்ளூட் இல்லை ஆனாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளட்டர் பட்டன் மேலே அவுட் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு சும்மா இக்னோர் பண்ணிவிடுங்க ஒர்க் ஆகும் ஸோ ஃப்ளட்டரை விஜிட் கொடுத்துட்டேன் ஸோ சென்டரில் போய் என்டர் கொடுத்துட்டேன் ஸோ ஸ்ட்ரக்சர் ஈஸியாக ஆகணும் அதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைல்டு இருக்கும் ப்ராப்பர்ட்டி சைல்டு ப்ராப்பர்ட்டி இந்த சைல்டு ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம் டெக்ஸ்ட்டில் ப்ரெஸ் மீ ஏதாவது ஒரு மெசேஜ் ஸோ எண்ணில் காமா ஸோ அதே ஃப்ளாட் பட்டனில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன் ப்ரெஸ்ட் ஸோ இந்த ஆன் ப்ரெஸ்ட்க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து பாஸ் பண்ணோம் ஸோ சைல்டுக்கு வந்து டெக்ஸ்ட் ஒரு விஜிட் பாஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஆன் ப்ரெஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும் நேம்டு ஃபங்க்ஷன் இல்லை ஸோ சும்மா ஒரு பேரண்டிஸஸ் ஒரு கேர்லி ப்ரெஸஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் விதவுட் எனி நேம் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எதாவது ஒரு மெசேஜ் ஆட் பண்ணலாம் ப்ரிண்ட் பட்டன் இஸ் பட்டன் இஸ் ப்ரெஸ்ட் ஸோ இந்த ப்ரிண்ட்ஸ்ட் எட் வந்து டெர்மினலில் தான் உங்களுக்கு அவுட்புட் கட்டும் ஸ்க்ரீனில் அவுட் புட் காட்டாது ஸோ ஃபஸ்ட்டு இது சேவ் பண்ணி ஒரு ஸ்மால் ஆர்த்தர்லாம் நம்மளுக்கு அவுட்புட் இங்கே கட்டும் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பட்டன் வந்துச்சு ஸோ நாங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டெர்மினலில் மெசேஜ் வரும் பட்டன் இஸ் ப்ரெஸ்ட் ஸோ இந்த பட்டனுக்கு கலர் கூட மாற்றலாம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி இல்லைன்னா கலர் ஸோ இந்த கலருக்கு ஒரு கலர்ஸ் டாட் ப்ளூ கலர் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ரெட் கலர் ஆட் பண்ணலாம் சேவ் கண்ட்ரோல் லெக்ஸ் சேவ் பண்ணி கீழே வந்து டெர்மினலில் ஆறு கொடுத்திங்கன்னா அப்டேட் ஆகிடும் ஸோ இங்கே பட்டன் இங்கே வந்துடுச்சு ஸோ இந்த பட்டன் வந்து சென்டரில் கொண்டு வரணும்னா ஒன்று என்ன பண்ணுன்னா ஸோ இந்த பட்டன் சென்டரில் கொண்டு வரணுன்னா வி ஹாவ் டு ரேப்பிட் வித் சென்டர் விஜிட் இல்லையா ஃபஸ்ட்டு பர்ச்சோம் ஸோ இதை அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து சென்டர் விசிட் பாஸ் பண்ணும் ஃபஸ்ட் அந்த எண்டில் வந்து காமா அந்த சென்டரில் ஒரு சைல்டு இருக்கும் ப்ராப்பர்ட்டி அந்த சைலில் வந்து நம்ம பட்டனை பாஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ சேவ் பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்திங்கன்னா சென்ட்ரில் வந்துடும் பட்டன் ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணப்போனா உங்களுக்கு வந்து டெர்மினில் பட்டன் இஸ் ப்ரெஸ்ட் மெசேஜ் காட்டும் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பட்டன் இன்னொரு டைப் ஆஃப் பட்டன் வந்து மட்டீரியல் பட்டன் ஸோ சேம் தான் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் உள்ளே இருக்கிற ப்ராப்ப ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேம் கண்ட்ரோல் எஸ் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட்டட் மாதிரி கீழே எலிவேஷன் மாதிரி வரும் ஸோ இங்கே இதை மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் எலிவேஷன் மெட்டீரியல் பட்டனில் எலிவேஷன் இருக்கும் கீழே ஷேடோ மாதிரி வரும் இல்லையா அதான் எலிவேஷன் ஸோ ஒரு டுவெண்ட்டி கொடுத்தேன்னா இந்த பட்டன் கீழே ஷேடோ மாதிரி வரும் ஒரு எலிவேட்டட் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஸோ பட்டன் இது தான் பட்டன் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன படிக்கலான்னா கண்டெய்னர் பற்றி படிக்கலாம் ஸோ இந்த சென்டரில் அப்படியே இந்த மெட்டீரியல் பட்டன் மட்டும் டெலிட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் எக்ஸே தரேன் ஸோ இப்போ படிக்கிற போகிற விஜிட் வந்து கண்டெய்னர் ஸோ கண்டெய்னர் ஜென்ரலாக கண்டெய்னர் என்னென்னா ஒரு ஒரு பாக்ஸ் எம்டி எம்டிஎன்ஆர் பாக்ஸ் அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஃப்ளட்டில் கூட நான் கண்டெய்னர் இந்த மாதிரி த கொடுத்தேன்னா அப்படியே சேவ் பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்தேன்னா எனக்கு எதுவுமே இங்கே காட்டலை ஏன்னா கண்டெய்னர் வந்து ஒரு எம்டிஆர் பாக்ஸ் தான் ஸோ இங்கே கண்டெய்னர் இருக்குது ஆனால் சின்ஸ் இட் இஸ் எம்டி அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் எங்களுக்கு எதுவுமே இங்கே தெரியல ஸோ நாங்கள் ஒரு டைமென்ஷன் தரணும் இல்லையா ஸோ கண்டெய்னரில் ஒரு ஹைட் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு ஃபிஃப்டி தர் ஒரு ஹண்ட்ரட் தரலாம் அதே வித் வந்து ஒரு ஹண்ட்ரட் தரலாம் டபுள் வேல்யூ கூட பாஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே ஹண்ட்ரட் கூட இருக்கலாம் ஓகே ஸோ இதை நான் சேவ் பண்ணி ஆர் கொடுத்தேன்னா இங்கே ஸ்க்ரீனில் எதுவுமே சேஞ்சஸாக காட்டில ஏன்னா டைமென்ஷன்ஸ் இருக்குது ஆனால் கலர் இல்லை ஸோ கலர் ஆட் பண்ணலாம் கண்டெய்னர் கலர் ஆட் பண்ணலாம் ஸோ கலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது கலர்ஸ் டாட் ரெட் கலர் ஆட் பண்ணலாம் சேவ் அண்ட் ஸ்மால் ஆர் கொடுத்திங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா இதுதான் கண்டெய்னர் ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே நாங்கள் என்ன வேணால் விஜிட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே சைல்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த சைல்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் வர மாதிரி ஹலோ அந்த மாதிரி ஏதாவது தரேன் ஓகேவா ஸோ எங்களுக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே டெக்ஸ்ட் இருந்துச்சு இப்போது இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வரணுன்னா ஸோ கண்டெய்னருக்குள்ளே இந்த சைல்டு பாஸ் பண்ணுற முன்னாடி சென்டர் ப்ரா விஜிட் கொடுத்து அதில் சைலில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஓகே ஸோ எங்களுக்கு வந்து இங்கே சென்டரில் டெக்ஸ்ட் வந்துச்சு ஸோ இந்த எல்லா கோடும் நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ உங்களுக்கு கோட் ஏதாச்சும் வேணும்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி கிட்டப்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி தருவேன் ஒவ்வொரு ஃபைல் அந்த மாதிரி தரேன் ஓகே ஸோ கண்டெய்னர் பற்றி பறித்தோம் பட்டன் பற்றி பறித்தோம் நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்னா ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஒன்ல நான் சொல்லியிருப்பேன் ஃப்ளட்டரில் வந்து ரெண்டே டைப் ஆஃப் க்ளாஸஸ் இருக்குது ஒன்று வந்து ஸ்டேட் ஃபுல் க்ளாஸ் இன்னொரு வந்து ஸ்டேட்லெஸ் க்ளாஸ் ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஸ்டேட்லெஸ் க்ளாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது ஸ்டேட்லெஸ் கிளாஸ் கருவோம்னா ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் கரத்தோன்னா இப்போ பார்ப்போம் ஓகே ஸோ இந்த சென்டர் அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி பாடியில் வந்து ஒரு காலம் மாதிரி தரேன் அந்த காலம் குள்ளே சில்ட்ரன் ஆஃப்கோர்ஸ் சில்ட்ரன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் தரேன் இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் மாதிரி அது ஸ்ட்ரிங்கில் தான் கொடுத்துருக்கேன் கீழே வந்து ஒரு ஃப்ளாட் பட்டன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பீடாக கோட் எழுதிடுறேன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீ ஸோ இந்த ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் இது சேவ் பண்ணி ரன் பண்ணலாம் ஸோ எங்களுக்கு வந்து இங்கே ஜீரோ ப்ரெஸ்மி இங்கே வருது ஸோ நாங்கள் வந்து சென்டரில் கொண்டு வரலாம் மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் இந்த மாதிரி கொடுத்தோன்னா இங்கே சென்டரில் இங்கே வரும் ஸோ இங்கே கொண்டு வரணுன்னா இந்த காலம் வந்து அப்படியே கட் பண்ணி சென்டர் விஜெட்டில் ரேப் பண்ணலாம் சென்டர் விஜெட்டில் ரேப் பண்ணலாம் ஸோ சென்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு சைல்டு இருக்கும் அந்த சைல்டில் வந்து நம்ம காலமாக பாஸ் பண்ணுவோம் என்ில் வந்து ஒரு காமா ஓகே சேவ் பண்ணி ரன் பண்ணோன்னா சென்டரில் வந்துச்சு இல்லையா ஸோ இந்த ஒரு ப இந்த பட்டனுக்கு ஒரு கலர் தரலாம் கலர்ஸ் டாட் இந்தாட்டி ப்ளூ தரலாம் ப்ளூ ஓகே ஸோ இப்போ என் டாஸ்க் என்னென்னா இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ண பண்ணேன் இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஓகே ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன் டிஃபால்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ்க்கு கீழே இன்ட் நம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி தரேன் ஓகே இப்போது இங்கே வந்து அந்த நம்பர் வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து டாலர் சிம்பிள் கொடுத்து இந்த மாதிரி நம் தரேன் ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுனால் இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து அப்படியே ப்ரிண்ட் ஆகிடும் டிஸ்பிளே ஆகிடும் ஆப்பில் ஸோ இந்த நம் வேல்யூ ஜீரோ ஸோ இங்கே நான் டாலர் நம் கொடுத்தனால எங்களுக்கு வந்து எங்கள் டெக்ஸ்டில் வந்து ஜீரோ காட்டுது அதே நான் இங்கே நம்பில் வந்து ஒன் கொடுத்துருக்கேன்னா சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் எங்கள் எனக்கு வந்து இங்கே மாறிவிடும் ஸோ இங்கே ஒன் காட்டுது ஸோ நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணப்பா இந்த நம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து பை டிஃபால்ட் லாஜிக் என்னென்னா நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் ஒன் கொடுத்தா அப்டேட் ஆகிடணும் இல்லையா ஏன்னா இப்போ இந்த ப்ரெஸ் மீ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும் ஸோ இந்த ஆன் ப்ரெஸ்ட் ஃபங்க்ஷன் அடுத்தால் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணறதோட இந்த நம்மி சீக்கிரம் நம் ப்ளேஸ் பண்ணாது ஸோ ஒன் வந்து டூ ஆகிடும் அண்ட் நீங்கள் டிஸ்பிளே ஆகிடும் ஸோ அதுதான் பேசிக்கோட ஒரு பேஸிக்கான ஒரு லாஜிக் இல்லையா ஸோ இது சேவ் பண்ணி ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பா பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே அப்டேட் ஆகலை ஸோ இங்கே தான் ஸ்டேட் ஃபுல்லோட கிளாஸ் ஸ்டேட் ஃபுல் கிளாஸோட யூஸ் வந்து வரும் ஸோ எப்போ ஸோ எவர் ஒரு ஸ்க்ரீனில் ஏதாவது வேல்யூ அப்டேட் பண்ணணும்னா அப்போது அந்த லாஜிக்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ எதுவுமே அப்டேட் ஆகக்கூடாது சும்மா டிஸ்பிளே மட்டுந்தான் பண்ணணும்னா ஸ்டேட்லெஸ் கிளாஸ் இப்போது இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு நம்பர் ப்ரெஸ் பண்ண பண்ண நம்பர் அப்டேட் ஆகணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஸ்டேட் ஃபுல் க்ளாஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ என்ன பண்ணலான்னா இந்த மெட்டீரியல் ஆப் இருக்கு இல்லையா அது மட்டும் அந்த ரிட்டர்ன் ஃபுல்லாக நாங்கள் கட் பண்ணிப்போம் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து கட் ஸோ இந்த கிளாஸ் அப்படியே டெலிட் பண்ணிடலாம் ஏன்னால் இந்த ஸ்டேட் ஸ்டேட்லெஸ் கிளாஸ் டெலிட் பண்ணி ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் எழுதுவோம் எஸ்டிஎல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் இங்கே ஃப்ளட்டர் ஸ்டேட் ஃபுல் விஜிட் இங்கே கிளிக் பண்ணுங்கள் பாயிண்டர் வந்து அஞ்சு இடத்துல இருக்கும் ஸோ நீங்கள் கிளாஸ் நேம் டைப் பண்ண பண்ணால் அஞ்சு இடத்துலையும் அப்டேட் ஆகிடும் இந்த மாதிரி ஸோ இங்கே ரெண்டு கிளாஸ் க்ரியேட் ஆகிருக்கு இந்த அப்பர் கிளாஸ் வந்து நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற இது இந்த கிளாஸில் தான் நாங்கள் கோடு எழுதுவோம் ஸோ இந்த ரிட்டர்ன் டைப் நாங்கள் அப்படியே டெலீட் பண்ணி நாங்கள் பேஸ் பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் எழுதியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த நம்பர் இனிஷியலைஸ் பண்ணோம் ஸோ இந்த கிளாஸ் கீழே எண்ட் நம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொடுக்குறேன் கண்ட்ரோலில் சேஃப் கொடுத்துட்டு இப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் சேவ் கொடுத்து கேபிட்டல் ஆர் கொடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே கோடோட சேஞ்சஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும் ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணணும் ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணணும்னா ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் யூஸ் பண்ணும் இல்லையா ஸோ ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆன் ப்ரேஸில் நம்பர் இசைக்குள்ளே நம்பர் ப்ளஸ் ஒன் கூட கொடுத்துடும் இப்போ அட்லீஸ்ட் அப்டேட் ஆகணும் இல்லையா இப்போ நான் ஆன் ப்ரேஸ்டில் ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை ஸோ எதுக்குன்னா ஏதாவது ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணோன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ் இருக்குது ஸோ ஆன் பிரஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் செட் ஸ்டேட் கிளாஸ் இருக்கும் அது மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ எந்தெந்த வேல்யூ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூஸ் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கணும் ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ அப்போ தான் ஃப்ளட்டருக்கு தெரியும் ஓகே இந்த செட் ஸ்டேட் என்னென்ன அப்டேட் தருவீங்களோ அது வந்து ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணணும் அப்போ தான் ஃப்ளட்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகும் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் யூஸ் பண்ணணும் இன்னொன்று வந்து செட் ஸ்டேட் யூஸ் பண்ணணும் ஏதாவது வேல்யூ அப்டேட் பண்ணணும்னா ஸோ இப்போ கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்து கேபிடல் ஆர் அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் அப்டேட் ஆகிடும் ஸோ இதுதான் செட் ஸ்டேட் அண்ட் சாரி ஸ்டேட்ஃபுல் கிளாஸ் அண்ட் ஸ்டேட் லெஸ் கிளாஸோட டிஃப்ரென்ஸ் ஓகே ஸோ மூவிங் ஆன் ஸோ கிளாஸ் பற்றி படிச்சுட்டோம் ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டம் விஜிட் க்ரியேட் பண்ணலாம் ஸோ இப்போ நாங்கள் நிறைய விஜிட் யூஸ் பண்ணுவோம் இல்லை டெக்ஸ்ட்டு காலம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நாங்களே ஒரு விஜிட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம் ஒரு இந்த கிளாஸ் கீழே ஸோ இந்த க்ளாஸ் எண் இங்கே எண்டாது அது கீழேயே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம் எஸ்டிஎல் கொடுத்து ஸ்டேட்லெஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கஸ்டம் கண்டெய்னர் அந்த மாதிரி தரலாம் ஸோ அந்த ரிட்டர்ன் டேபிளில் ஆல்ரெடி கண்டெய்னர் இருக்குது ஹைட் வந்து ஒரு ஹண்ட்ரட் தரேன் வித் வந்து ஒரு ஹண்ட்ரட் தரேன் சைல்டு அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து ஆல்ரெடி நாங்கள் கண்டெய்னர் படிக்கும்போது யூஸ் பண்ணோம் இல்லையா அதே தான் ஹலோ இது வந்து சென்டரில் போடுறேன் சேம் அவுட்புட் தான் வரும் ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம் இல்லையா ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லெஸ் கிளாஸ் கொடுத்து அதுக்குள்ளே ரிட்டன் ஸ்கேஃபோல்டு தரல கண்டெய்னர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஸோ இப்போது இந்த கிளாஸ் வந்து ஒரு விஜிட் ஸோ இப்போது நாங்கள் டெக்ஸ்ட்டு ஆப் பார் இந்த மாதிரி விஜிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி விஜெட் வந்து அது கூட ஒரு கிளாஸ் விச் இஸ் கிரியேட்டட் பை ஃப்ளட்டர் இன்ஜினியர்ஸ் ஸோ ஃப்ளட்டர் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு கஸ்டமாக ஒரு விஜ்ஜெட் யூஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விஜெட் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணலாம் காலம் இந்த கோட் ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த பட்டன் கீழேயே இதை அப்படியே காபி பண்ணி அந்த பட்டன் கீழேயே பேஸ்ட் பண்ணலாம் ஸோ கிளாஸ் நேம் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா அது ஒரு விஜெட் ஸோ இதை சேவ் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா இந்த கண்டெய்னர் வந்து இங்கே அவுட்புட்டாகுறது ஸோ இந்த கண்டெய்னருக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம் கலர்ஸ் டாட் ரெட் தரேன் என்ன காமா ஸோ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணால் எனக்கு வந்து இங்கே கீழே கண்டெய்னர் வந்துச்சு ஸோ இந்த கோட் அப்படியே இங்கே நான் விஜிட் மாதிரி பாஸ் பண்ணுறேன் ஸோ இந்த க்ளாஸில் என்னென்ன கோட் இருக்கோ அந்த கோட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும் ஸோ இதுதான் விஜிட்டோட கான்செப்ட் ஸோ நீங்கள் கஸ்டம் விஜிட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஜிட் கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி டெக்ஸ்ட்டு ஆப் பார் பட்டனுக்கு எல்லாம் கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அது யூஸ் பண்ணுறோம் ஸோ வி கேன் யூஸ் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது அப்படியே காப்பி பண்ணி கீழே நீங்கள் வந்து பேஸ் பண்ணிகிட்டே வரலாம் சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் பிலோ தியாவது கண்டெய்னர் வருது ஏன்னா நாங்கள் காலமில் யூஸ் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இதுதான் கஸ்டம் விஜய்டோட கான்செப்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபீல்டு பற்றி படிக்கலாம் ஸோ இன்புட் ஃபீல்டில் என்னென்னா நம்ம ஆப்பில் யூஸர்கிட்ட வந்து இன்புட் வாங்கணும் டெக்ஸ்ட் வாங்கணும் இல்லையா ஸோ அது 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 யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் அவுட்புட் இது தான் ஸோ பழைய கோட் அவுட்புட் இது தான் ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு விஜிட் க்ரியேட் பண்ணேன்னா காலம் கீழேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கஸ்டம் கண்டெய்னர் கீழேயே நான் வந்து இன்புட் வாங்கணும் இல்லையா ஸோ அதுக்கு விஜிட் பேர் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு டி கேபிட்டல் ஹெஃப் கேபிட்டல் ஸோ இந்த மாதிரி சேவ் கொடுத்து ரன் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்துடும் ஸோ அந்த லைன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் இன்புட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஆன் சேஞ்ச் அந்த ஆன் சேஞ்ச் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம் ஸோ இந்த கேர்சர் இந்த ஆன் சேஞ்ச் மேலே வச்சிங்கன்னா இங்கே காட்டும் ஃபங்க்ஷன் அது ஒரு ஸ்ட்ரிங் வாங்குது ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் ஆனால் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்குது ஸோ அதாவது ஒரு வேரியபிள் விஏஎல் மாதிரி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேல் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு லெட்டர் ஒரு ஆட் பண்ணுறேனோ இல்லை டெலிட் பண்ணுறனோ சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் ஆகி உள்ளே இருக்கிற ப்ரிண்ட் பிரிண்ட் சைடு எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நான் கன் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி ஸ்மால் ஸ்மாலாக தரேன் ஸோ ஃபஸ்ட்டு இது அப்படியே டெலீட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு எழுதுனேன்னா இங்கே வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆயிடும் ஃபஸ்ட்டு ஏ எழுதுருக்கேன் அப்புறம் எஸ் எழுதுகிறேன் ஸோ எனக்கு டோட்டல் ஒரு வேல்யூ டோட்டல் வேல்யூ தான் வரும் ஏஎஸ் இப்போது ஏஎஸ் டி தரேன் ஹெஃப் ஜி அந்த மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண பண்ண அந்த ஃபுல் வேல்யூ வந்து இங்கே எனக்கு வந்து இந்த வேலில் வந்து வந்துடும் ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டோட ஃபங்க்ஷன் ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கூகுளில் பார்த்தா உங்களுக்கு வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஃப்ளோட்டிங் பட்டன் அண்ட் பாட்டம் நேவிகேஷன் பார் ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கோடை வந்து ஸ்ப்ளிக் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ எல்லா கோட் வந்து ஒரே ஃபைலில் எழுதிருக்கும் இல்லையா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் எழுதலாம் ஸோ இந்த எல்ஐபி ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம் ரைட் கிளிக் கொடுத்து நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா எல்ஐபிக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த ஃபைலுக்கு பேர் வந்து ஹோம் பேஜ் அந்த மாதிரி தரலாம் டாட் டாட் எண்டில் வந்து டாட் டாட் இருக்கணும் ஸோ இந்த ஃபைல்லையும் ஃபஸ்ட்டு இம்போர்ட் கொடுத்து மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து ரன் ஆப் தர தேவையில்லை ஸோ ஒரு ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாமா ஓகே ஸ்டெட் ஃபுல் கிளாஸ் ஏன்னா இங்கே அப்டேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இங்கே வந்து ஹோம் பேஜ் அந்த மாதிரி தரலாம் ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன பாஸ் பண்ணுவோம் இந்த கோட் அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணிப்போம் இந்த ஸ்கேப் ஹோல்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்கேப் ஹோல்டரோட ஃபுல் கோட் கரெக்டாக கட் பண்ணுங்கள் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கரெக்டாக கட் பண்ணுங்கள் ஸோ இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அது வந்து பேஸ் பண்ணிவிட்டு எண்ணில் வந்து செமிகோலன் ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம் ஸோ ஸ்கேப் ஹோல்டர் ரிட்டன் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த ஹோமில் வந்து என்ன பாஸ் பண்ணுவோன்னா அந்த கிளாஸ் நேமோட பேர் ஹோம் பேஜ் இது வந்து ஒரு விஜிட் மாதிரி ஆகிடும் அந்த கிளாஸ் வந்து ஒரு விஜிட் ஸோ அந்த விஜிட் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன் ஸோ இதுதான் ஃபிலட்டர் கான்செப்ட் விஜிட் 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 எல்லாமே விஜிட் ஸோ இந்த கிளாஸ் இங்கே அப்படியே கட் பண்ணி அந்த க்ளா அந்த ஃபைலில் பேஸ் பண்ணிடுறேன் கீழே எண்ணில் ஸோ ஒரு எரர் இருக்குது ஸோ மெயின் டாட் டாட்டில் இங்கே எண் நம்ம கொடுத்துருக்கேன்ல அது கட் பண்ணி இங்கே பேஸ் பண்ணிடலாம் ஸோ அதே கோட் அதே அவுட் புட் ஆனால் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபைலில் எது எழுதிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆப் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினீங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஏன்னா நீங்கள் டீம் ஒர்க் பண்ணும்போது த மோர் யூ ஸ்ப்ளிட் த மோர் இட் இஸ் குட் ஃபார் யூ ஸோ நான் சேவ் பண்ணி கேப்டல் யார் கொடுத்து ரீஸ்டார்ட் தரேன் ஸோ எனக்கு வந்து அதே அவுட் புட் வருது ஸோ நோ டிஃப்ரென்ஸ் நோ சேஞ்சஸ் ஓகே ஸோ ஸ்பிளிட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கலாம் ஃப்ளோட்டிங் பட்டன் அண்ட் நேவிகேஷன் பார் வாட்டம் நேவிகேஷன் ஸோ வாட்டம் நேவிகேஷன் லாஸ்ட்டில் படிக்கலாம் ஃப்ளோட்டிங் பட்டன் மட்டும் பார்க்கலாம் ஸோ ஸ்கேஃபோல்டுக்குள்ளே ஆப் பார் ப்ராப்பர்ட்டி இருக்குது பாடி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அந்த பாடிக்கு வெளியில் பார்க்கலாம் சென்டருக்கு வெளியில் ஸ்கேஃபோல்டுக்குள்ளே கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுது இதே மாதிரி ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு விஜிட் ஆஸ் பண்ணலாம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அவ்வளோதான் விஜிட் அந்த விஜிட்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஆன் ஆன்பிரஸ்ட் ஸோ சேம் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணலாம் ஸோ இதை சேவ் பண்ணி இங்கே ரன் பண்ணிங்கன்னா இதுதான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் உங்களுக்கு வந்து இங்கே ரைட் சைடில் ஒரு பட்டன் மாதிரி வந்துடும் இதுக்கு ஃபிக்ஸ்டு பட்டன் இது சேஞ்ச் டைரெக்ஷன் மூவ் பண்ணாது ஸ்க்ரால் பண்ணாலும் டைரக்ஷன் மூவ் ஆகாது ஸோ இதில் வந்து ஒரு ஐகான் பாஸ் பண்ணலாம் சைல்டு கொடுத்து ஐகான் விஜெட் கொடுத்து அந்த விஜட்குள்ளே ஐகான்ஸ் டாட் நம்ம ஐகான் அதாவது ஒரு ஐகான் தரலாம் ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண பண்ண இந்த நம்பர் இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஆல்ரெடி ஸ்டேட் ஃபுல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நம்பர் வந்து அப்டேட் பண்ணும் இல்லையா நம்மி சீகல் டு நம் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த அப்டேட் பண்ணுற வேல்யூ வந்து செட் ஸ்டேட் கிளாஸில் தரணும் எஸ்எஸ் கொடுத்து செட் ஸ்டேட் கிளாஸ்க்குள்ளே என்ன நம்பர் அப்டேட் பண்ணுறீங்களோ என்ன வேல்யூ அப்டேட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே போட்டுடணும் ஸோ இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன் இங்கே நான் ப்ரெஸ் பண்ண பண்ணால் எங்கள் நம்பர் மாறுது இல்லையா ஸோ அதுதான் செட் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் ஃபுல் கிளாஸோட கான்செப்ட் ஸோ ஃப்ளோட்டிங் வாட் ஃப்ளோட்டிங் பட்டன் படிச்சிட்டோம் அப்புறம் லிஸ்ட் ஸ்டைல் லிஸ்ட் பில்டர் இருக்குது ஓகே லிஸ்ட் ஸ்டைல் லிஸ்ட் பில்டர் ஓகே ஸோ இந்த பாடியில் இருக்கிற கோட் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிப்போம் நோட் சேவ் பண்ணி வச்சுருக்கலாம் ஃப்யூச்சரில் தேவைப்படும் கண்ட்ரோல் வீக் அந்த கோட் மட்டும் ஸோ இப்போ பாடி எம்டி இருக்குது ஸோ நம்ம பாடியில் வந்து ஒரு நியூ விஜட் அது வந்து லிஸ்ட் ஸ்டைல் அவ்வளோதான் ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் நீங்கள் சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டாது ஏன்னா அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த டைட்டலில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் இந்த டெக்ஸ்டில் வந்து யூசர் நேம் ஓகே சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூசர் நேம் வருது இதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் லீடிங் அந்த மாதிரி ஸோ லீடிங்னா டைட்டிலுக்கு லெஃப்ட் சைடில் ஏதாவது ஐகான் ஆட் பண்ணுன்னா அது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஐகான் ஆட் பண்ணலாம் ஐகான்ஸ் டாட் ஸோ ஐகான் ஆட் பண்ணுற சின்டாக்ஸ் இதுதான் ஐகான் அது ப்ராக்கெட் குள்ளே ஐகான்ஸ் டாட் யூசர் அந்த மாதிரி தரலாம் இல்லைனா ப்ரொஃபைல் ம் இந்த மாதிரி தரலாம் ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சு இப்போ இங்கே ஏதாவது பட்டன் ஆட் பண்ணுன்னா ட்ரைலிங்கில் ஆட் பண்ணலாம் ட்ரெயிலிங்கை கொடுத்து ஐகான் ஐகான்ஸ் டாட் ஆட் இதாவது ஒரு ஐகான் ஸோ ரைட் சைடில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐகான் மாதிரி வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி ஒன் பிலோ தி அதர் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த லிஸ்ட் லிஸ்டையில் அப்படியே கட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ்ட் கொடுத்து லிஸ்ட் வியூ தருவோம் லிஸ்ட் வியூ வந்து காலம் மாதிரி தான் ஸோ லிஸ்ட் வியூ வந்து சை அதுக்குள்ளே சில்ட்ரன் இருக்கும் அந்த சில்ட்ரனில் நாங்கள் பாஸ் பண்ணலாம் லிஸ்ட் ஸ்டைல் பாஸ் பண்ணலாம் ஒன் பிலோ தி அதர் இந்த மாதிரி மூணு கொடுத்தனா ஒன் பிலோ தி அதர் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஸ்டைல் மாதிரி வந்துடும் ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு டிஎம் செக்ஷன் வரும் இல்லையா அதுதான் லிஸ்ட் ஸ்டைல் ஸோ நாங்கள் கீழே சப் டைட்டில் கூட ஆட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ச டைல் வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணுறேன் ஸோ சப்டைட்டிலில் ஒரு டெக்ஸ்ட் அதாவது ஒரு மெசேஜ் ஹலோ ஐ ஹாவ் ஏதாவது வச்சுமா ரேண்டம் ஓகே ஸோ சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு வந்து சப்டைட்டில் மாதிரி வந்துடும் நீங்கள் என்ன மெசேஜ் யூஸர் என்ன அனுச்சிருக்கானோ அந்த மாதிரி டிஎம்ஸ் மாதிரி தான் இது கூட ஸோ லிஸ்ட் வியூ பார்த்தோம் லிஸ்ட் ஸ்டைல் பார்த்தோம் இப்போ வந்து லிஸ்ட் வியூ பில்டர் இருக்கும் ஸோ லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணால் பை மேனுவல் நாங்கள் நாள் கொடுத்தா நாள் வந்து ப்ரிண்ட் ஆகுது இல்லையா ஆப்பில் வந்து ப்ரிண்ட் ஆகுது ஸோ பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபார்லு மாதிரி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணுவோன்னா என்ன பண்ண ஃபஸ்ட்டு இது மட்டும் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த பாடியில் இருக்கிற ஃபுல் கோ டெலிட் பண்ணிடலாம் ஸோ லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஐட்டம் பில்டர் அந்த ஐட்டம் பில்டரில் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த பேராமீட்டரில் வந்து ரெண்டு வேல்யூஸ் எடுக்கணும் சிடிஎக்ஸ் கம்மா ஐ சிடிஎக்ஸ் வந்து பில்ட் கான்டெக்ஸ்ட் இந்த காண்டெக்ஸ்ட் மாதிரி ஐயா வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஸோ அதே லிஸ்ட் வியூ பில்டருக்குள்ளே ஐட்டம் கவுண்ட் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஐட்டம் கவுண்ட் வந்து ஃபார்லூப்பில் ஐ லெஸ் தேன் டென் தருவ இல்லையா அந்த டென் வேல்யூ இருக்குல்ல எத்தனை லென்த் இருக்குது அதுதான் அது ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி தருவோம் ஓகே ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஐட்டம் பில்டருக்குள்ளே பேரன் சிசஸ் இருக்குது அந்த பேரன்ஸ் வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவோம் ரிட்டர்ன் அந்த லிஸ்ட் ஸ்டைல் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் என்னில் செமிகோலன் எதுக்குன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம் ஸோ அந்த லிஸ்ட் வியூ பில்டருக்கு எண்ணில் கூட ஒரு காமர் தரணும் ஓகே ஸோ நாங்கள் இது சேவ் பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோன்னா பை டிஃபால்ட் நாங்கள் ஒரே ஒரு லிஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருக்கோம் ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே ஐம்பது வருது ஐம்பது லிஸ்ட் ஸ்டைல் ஸோ அதுதான் ஸோ அதுதான் லிஸ்ட் வியூ பில்டரோட கான்செப்ட் ஃபார்லுக் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் லைக் எ லூப் ஓகே நெக்ஸ்ட் ஸோ நீங்கள் வந்து என்ன தரலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸ் நேம் கூட தரலாம்

இந்த பேர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர் கூட தரலாம் சும்மா லென்த் அதிகமாக இருக்கிறதுனால காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த ஐட்டம் கவுண்டில் நான் நேம்ஸ் டாட் லென்த் தரேன் ஸோ இத்தனை எத்தனை நேம்ஸ் இருக்கோ அந்த நேம்ஸோட வேல்யூ இங்கே வந்து ப்ரிண்ட் பண்ணிவிடும் ஓகே இங்கே ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் நேம்ஸ் கொடுத்தாவே கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே லிஸ்ட்டு நேம்ஸ் தரணும் ஏன்னா இது ஒரு லிஸ்ட்டு ஓகே ஸோ இங்கே வந்து நான் நேம்ஸ் டாட் லென்த் கொடுத்துருக்கேன் ஸோ எத்தனை நேம்ஸ் இருக்கோ அதோட லென்த் இங்கே வந்துடும் ஸோ இங்கே நேமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் டாலர் கொடுத்து ஓப்பன் கேலி ப்ரஸஸ் க்ளோஸ் கர்வி ப்ரஸஸ்குள்ள நேம்ஸ் ஆஃப் ஐ ஸோ அந்த நேம்ஸ் ஆஃப் ஃபையில என்னென்ன வேல்யூ இருக்குது இப்போது இந்த நேம்ஸ் ஆஃப் லென்த்தில் ஜீரோ ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ ஜீரோ வரும்போது ஹுசேன் ஒன் வரும்போது ராஜ் அந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணும் எதுக்கு இந்த மாதிரி கேர்லி ப்ரேசஸ் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கனால அதுக்காக நான் கேள்வி ப்ளேசஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ ஸ்மால் ஆர் கொடுத்தேன்னா இந்த பேர் யூசர் நேம் என்ன பேர் எல்லாம் மாறிடுச்சு ஸோ நாம் இந்த அறையில் என்னென்ன பேர் கொடுத்துருக்கணும் அந்த இண்டெக்ஸ் வரும்போது அந்த பேர் வந்து மாறிடுச்சு பை டிஃபால்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஸோ லிஸ்ட் வியூ லிஸ்ட் ஸ்டைல் லிஸ்ட் பில்டரோட கான்செப்ட் இதுதான் நெக்ஸ்ட் வந்து ட்ராயர் இருக்குது இமேஜ் இருக்குது ஸோ இது மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு ட்ராயர் பார்க்கலாம் ஸோ ஸ்கேஃபுல்குள்ளே ஆப் பார் பார்த்துரும் பாடி பார்த்துரும் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் பார்த்துரும் அதே மாதிரி ட்ராயர் சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அந்த ட்ராயரில் நாங்கள் ட்ராயர் விஜிட் தான் பாஸ் பண்ணோம் ஓகே சாரி ட்ராயர் இந்த மாதிரி ட்ராயர் மட்டும் ஸோ இதை சேவ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு த்ரீ பர்கர் மாதிரி லைன் வருது வர்ட்டிக்கல் லைன்ஸ் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹாஃப் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஸ்க்ரீன் எக்ஸிக்யூட் என்ன சொல்கிறது ஸ்ட்ரெச் ஆகிடும் ஸோ இதுதான் ட்ராயர் ஸோ இதில் வந்து நீங்கள் எதாவது ஒரு லிஸ்ட் ஸ்டைல் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபியூச்சர் ஸோ இதில் நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டி சைல்டு ப்ராப்பர்ட்டியாக ஆட் பண்ணலாம் ஸோ நாங்கள் லாஸ்ட்டில் வந்து லிஸ்ட் வியூ இந்த மாதிரி படித்தோம் அந்த லிஸ்ட் வியூவில் நிறைய சில்ட்ரன் இருக்கும் அது சில்ட்ரன் பாஸ் பண்ணலாம் ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த லிஸ்ட் ஸ்டைலில் அப்படியே ஓகே ஸோ பேர் மட்டும் நான் கஸ்டம் பேர் எதாவது தரேன் இங்கே ஹுசைன் அந்த மாதிரி ஸோ எண்ணில் வந்து செமிகோல காமா ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நான் இங்கே பேஸ் பண்ணிடுறேன் ஸோ ஸ்மாலாக இருக்கிறது ஹார்ட் ரீ ஸ்டார்ட் அண்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ட்ராயருக்குள்ளே லிஸ்ட் வியூ கொடுத்து அதுக்குள்ளே லிஸ்டெல் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேசிக் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய திங்ஸ் படித்தோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நேவிகேஷன் ஸ்க்ரீன் எப்படி ஒன் ஸ்க்ரீன் டூ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போடுறது ஒரு பேசிக் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இங்கே என் பண்ணலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ